அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சரகுண்டிக்கான வினைத்திறமைதான் தடை பரீட்சை அலுவலக முறைமைகள்ல இன்றைக்கு தொடர் 5 வினாவளிகள் மாதிரி நாங்க அலுவலக கடிதங்கள் கையொப்பமிடும் விதங்களை பார்க்க போறோம். ஏற்கனவே நாங்க இதுக்கு முதல் நடந்த வகுப்புல கோவைகள் சம்பந்தமா பாத்திரியம், அதுக்கு முதல் கடிதங்கள் சம்பந்தமா பாத்திரிக்கிறோம். இப்ப கூடுதலா பரீட்சைகளுக்கு வந்து கொண்டிருக்கிற கையொப்பமிடும் விதங்கள் தொடர்பான விடயங்களை இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். அதாவது அரச கடிதங்கள் எவ்வாறு எந்த முறைகள்ல கையொப்பம் எழுதப்படுது, யார் யார் கையொப்பம் இடலாம் என்ற விடயங்களை நாங்க பார்க்க போறோம். இதுல வந்து தாவன விதி கோவை 28 அரச கடிதங்கள் தொடர்பா சொல்லப்பட்டிருக்கிற விதிமுறைகள்ல அரச கடிதங்களுக்கு கையொப்பமிடும் முறைகள் எப்படி கையொப்பமிடணும் சொல்லப்பட்டிருக்கையோ அந்த முறைகளை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முதல் அலுவலகத்துக்கு கிடைக்கிற கடிதங்கள் யாருக்கிட்ட இருந்து கடிதங்கள் நமக்கு கிடைக்கப்படுது, அலுவலகங்களுக்கு யார் யாரெல்லாம் கடிதங்கள் அனுப்புறாங்க என்றத பார்த்தா அநேகமா செண்டு கட்டக்கறிக்குலாம் செண்டு கட்டக்கறிக்குலாம் அங்க வாங்க. ஒன்று அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களிலிருந்து கிடைக்கப்படும் கடிதங்கள். மற்றது பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்படும் கடிதங்கள். ஆனால் சமூக அமைப்புகள்ல இருந்தும் ஒரு சில கடிதங்கள் கிடைக்கப்படுறதால அது பொதுமக்களுக்குரிய கடிதங்களாகவே கவனிக்கப்பட்டாலும் இந்த திணைக்களங்கள் அரச அமைச்சுக்கள் அந்த அந்த கடிதங்கள் இருக்கிற ஒரு சில விடயங்கள் இந்த சமூக அமைப்புகள் கடிதங்கள்ல கடித தலைப்புகளா காணப்படுது. அதாவது கடித தலைப்பிரியும் திகதியும் சில சமூக அமைப்புகள் கடிதங்கள்ல கடித இலக்கமும் இருக்கும். ஆனா எல்லாத்திலையும் அந்த கடித இலக்கங்கள் இருக்காது. தலைவர் செயலாளர் போட்டு சைன் பண்ணுவாங்க, அல்லது உரியாளர் பேரும் போட்டு சைன் பண்ணுவாங்க, அப்படி எல்லாம் இருக்கும். சமூக அமைப்புகள் இருந்து கிடைக்கும் கடிதங்களையும் நாங்கள் இதுல சேர்த்திருக்கிறோம். விவகாரம் எங்களுக்கு கிடைக்கிற கடிதங்கள்ல வித்தியாசங்களை அரச கடிதங்களுக்கும் பொதுமக்களின் கடிதங்களுக்கும் இடையிலான வேறுபாடுகள் எங்களுக்கு கடிதங்கள் கிடைக்கிற கடிதங்கள் வந்து என்னென்ன வேறுபாட்டோட கிடைக்குது அதுல பாருங்க. ஒரு அட்டவணை மாதிரி நான் உங்களுக்கு இதுல தந்திருக்கிறேன். இலகுவா அறிஞ்சு விடுறதுக்காக இது தர 3 அபிவிருத்தி உத்தியோகத்தரன் கொடுத்தால அது ஆரம்ப நிலையில நீங்க இருக்கிறீங்க. நாங்க ஆரம்ப நிலையில் இருக்கிறார்களுக்கு என்னென்ன அறிவு தேவையோ அதன்படிதான் இந்த வினாக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதில் அந்த விடயமன்ற பெயர்களை பாருங்க. கடித தலைப்பு, கடிதத்திலேயும் அரச கடிதத்துக்கு இருக்கும், ஆனா பொதுமக்கள கடிதங்களுக்கு இருக்காது, இல்லை. அதே மாதிரி கடித இலக்கம், அரச கடிதங்களுக்கு கடித இலக்கம் இருக்கும்,
பொதுமக்கள் தகடியங்களுக்கு அது இல்லை. அடுத்தது பெயர், அரசு கடிதங்கள்ல தனிப்பட்ட பெயருக்கும் இருக்கும். திணைக்களத் தலைவர் தனிப்பட்ட பெயருக்கும் கடிதம் பெறும், அல்லது கடிதம் அனுப்புறார்களும் தனிப்பட்ட பெயர்ல கடிதம் அனுப்புவாங்க, தங்களோட பதவியை போடும். அதுவும் இல்லாம தங்கள் பதவி பெயரை மட்டும் போட்டும் கடிதங்கள் பரிமாறி கொள்வாங்க. ஆனா பொதுமக்கள் தகடியத்துக்கு தனிப்பட்ட பெயர் மட்டும் இருக்கும். அதே மாதிரி முக்கியமான விடயம் என்ற அக்கள் கேட்பது அனுப்பும் கடிதமாயின் கையொப்பத்துக்கு மேலே. உதாரணமா திணைக்களத்திலிருந்து ஒரு கடிதம் அனுப்பப்படுது யாருக்காவது, இப்படிக்கு உங்கள் கீழ்ப்படி உள்ள என்ற வசனம் அந்த கையெழுத்துக்கு மேலே போடணும். ஆனா பொதுமக்கள் கடிதத்துக்கு அவங்க திணைக்களத் தலைவர் சைன் பண்ணிக்க இப்படிக்கு தங்கள் சேவைக்காக அர்ப்பணிப்புடன் என்ற விடயத்தை அவங்க போட சொல்வாங்க. ஏற்கனவே பொதுமக்கள் கடிதங்களுக்கும் இதே இதாக இருந்தது, இப்படிக்கு உங்கள் கீழ்ப்படி உள்ள என்ற சொல்லும் இருந்தது. தாவர விதிக்கோவை 28 அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதை இப்ப மாத்திருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு உரிய கடிதங்கள்ல சைன் பண்றதுக்கு மேல இப்படிக்கு தங்கள் சேவைக்காக அர்ப்பணிப்படன் என்ற வசனத்தை துணைக்கள தலைவர்கள் சேர்த்துக்கொள்ளணும். சுற்றுநிறுவ இலக்கம் 11/2015. இப்ப அரசு கடிதங்களுக்கும் பொதுமக்கள் கடிதங்களுக்கும் இடையில இருக்கிற வேறுபாட்டை நாங்க பார்த்துட்டோம். அடுத்தது நாங்க கையெழுத்து, ஒரு திணைக்களத் தலைவர் என்னென்ன வகையில கையெழுத்திடலாம் என்றதான் இப்ப அடுத்த சார்ட்டா பார்க்க போறோம். இது வந்து ஒரு பந்திகளாக தாவரவியல் கோவையில தரப்பட்டிருக்கு. கடிதங்களுக்கான விதிகள்ல இதுவும் உண்டு. ஆனா இத சுருக்கமா விளங்கி கொள்றதுக்காக நாங்க எப்படி ஒரு சுருக்க குறிப்புகளா வேறு பிரித்து தயாரித்திருக்கோம். இதுல பாருங்க, அலுவலக கடிதங்கள் கையொப்பமிடும் விதங்கள். நான் ஆரம்பத்துல வந்து முதல் நடந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான வினைத்திறமைகான் தட பரீட்சைக்கு வந்த கேள்வி உண்டு. அலுவலக கடிதங்கள் கையொப்ப முடியும் விதங்கள் மூன்று உள்ளன, அம்மூன்றையும் விவரிக்க என்ற ஒரு கேள்வி ஒன்று வந்தது. அதுல முதலாவது விதம், துணைக்களத் தலைவர் கையொப்ப முடியத்துல முதலாவது விதம் நேரடியாக இந்த பெட்டிக்குள்ள போட்டுக்காட்டு. துணைக்களத் தலைவர் நேரடியாக எப்படி சைன் பண்ற, இப்படிக்கு உங்கள் கீழ்ப்படி உள்ள போட்டு கையொப்பம், முதல் எழுத்துக்களோட துணைக்களத் தலைவர் பேரு, பதவி, இதுக்கு அவங்க பதவி முத்திரை வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பொது நிர்வாக உள்நாட்டர்கள் அமைச்சு பொது நிர்வாக சுற்றறிக்கை மூலமா ஒரு வெளியுடன் போட்டது, இந்த இப்படிக்கு உங்கள் கீழ்ப்படி உள்ள விடயத்தை பொதுமக்கள் பிரகடனத்துக்கு இந்த மாதிரி ஓடுத்தது. இதைத்தான் நான் ஏற்கனவே மேலுக்கு நான் சொல்லியிருக்கேன். பொதுமக்களின் கடிதமெனி இந்த வசனம் சேர்க்கப்படணும். அப்ப கடிதங்கள் கையொப்ப முடியும் விதங்கள்ல முதலாவது நேரடியாக ஒரு விடயம். அடுத்தது ஒப்பம் எனும் பதத்துடன் கையொப்பமிடுது. கூடுதலான கடிதங்களை நீங்க பார்த்துப்பீங்க. இப்ப அநேகமா மாவட்ட செயலங்கள்ல இருந்து வார கடிதங்கள்ல அரசாங்க அதிபர் பேரை போட்டும் எல்லா அரசாங்க அதிபர் பேர் இருக்கும். இப்படி
உங்கள் கீழ்ப்படிவு உள்ளன்ஸ் போட்டோ இதுல ஒப்பமண்டு போட்டோ இதுல அரசாங்க அதிபர் எழுதிக்கும் எழுதி அரசாங்க அதிபர் உரிய மாவட்ட மன்றி. ஆனா இங்கால மேலதிக அரசாங்க அதிபர் அல்லது நிர்வாக உத்தியோகத்தர் இதுல சைன் பண்ணிருப்பாங்க அவங்களோட பேரை போட்டு. இதுதான் ஒப்பம் என்னும் பதத்துடன் கையொப்பமிடுதல். ஆனா இதுல இந்த ஒப்பம் என்ற பதத்தோட சொல்லோட கையொப்பம் கொண்டா ரெண்டு ஆவணங்கள் அவங்களுக்கு தெரிக்கணும் சைன் பண்ற ஆளுக்கு. என்னது? முதலாவது, திணைக்களத்தின் தலைவரினால் அக்கடிதத்தின் நகல் வரையப்பட்டிருக்கின்ற எப்படி உதாரணமா ஒரு இந்த கடிதத்துக்கு ஒரு கடிதத்துக்கு பதில் டிராப்ட் ஒன்று போடுறாங்க, வரைவு வரைவா சும்மா கையாலே எழுதி கொள்றாரு அல்லது டைப் பண்ணி கொள்றாரு, அதை சாப்டா தான் டைப் பண்ணி கொடுறாரு பழைய அதை அது ஒரிஜினல் இல்லை டிராப்ட் ஒன்று போட்டு இதை திணைக்கள தலைவருக்கு சமர்ப்பிக்கணும். திணைக்கள தலைவர் இதை பார்த்து இந்த டிராப்ட் சரியானது இந்த வரைவு சரியானது டிராப்ட் ஓகே போட்டு இதில் சைன் பண்ணுவார். இதை சைன் பண்ணுவார். இவர் சைன் பண்ணிட்டாரன்னு சொன்னா இது ஒரு ஆவணம். இந்த வரைவு கடிதம் கோவையில் கட்டப்பட வேண்டியது. இந்த வரைவு கடிதத்தை வச்சுட்டு இதுல உரியால் நிர்வாக உத்தியோகத்தரோ மேலதிக அரசாங்க அதிபரோ சைன் பண்ணலாம். இது திணைக்கள தலைவர் கொடுக்குற ஒரு அதிகாரம், ஒரு அனுமதி. இதை வச்சுதான் சைன் பண்ணுவாங்க ஒப்பம் வந்து போடும். இது ஒரு ஆவணம். அடுத்தது, அதில் குறிப்பிட்டுள்ள விடயங்கள் அறிவிக்குமாறு விசேடமாக திணைக்கள தலைவரால் பணிப்புரை வழங்கப்பட்டிருக்கேன். அதாவது ஒரு அறிக்கை கோரி அல்லது பதில் கோரி ஒரு கடிதத்துக்கு அங்க பதில் அனுப்ப போற மட்டும்தான் அந்த கடிதத்துல திணைக்கள தலைவர் மீட் பண்ணிட்டாரு இதுக்கு இந்த பதில் அனுப்புங்க சொல்லி. அது அதுவும் ஒரு அனுமதி. அந்த பணிப்புரியை வச்சு ஒப்பம் என்று போட்டு சைன் பண்ணலாம். அதனால நாங்கள் நேருக்கு பார்த்த அந்த கையொப்பம் விதங்கள்ல ஒன்று நேரடியாக, இரண்டாவது ஒப்பம் என்னும் பதத்துடன். அடுத்தது பாருங்க, பதிலாக அடுத்த மெதட் அடுத்த முறை வந்து பதிலாக. இது வந்து திணைக்கள தலைவர் ஒரு நீண்ட நாட்கள் வேறொரு கடமை ரீதியாகவோ அல்லது விடுமுறையோ எட்டுக்கொண்டு போற நேரங்களில் தனக்கு கீழே உள்ள பதவியிலே உத்தியோகத்தர்களுக்கு இதுக்குரிய பதிலாக கையொப்பம் அனுமதியை கொடுக்குறது. கொடுத்தா அவங்க அவங்க என்ன செய்வாங்க, எல்லா கடிதத்துக்கும் அந்த உரிய நாட்களுக்கு இந்த திணைக்கள தலைவர் அலுவலகத்தில் இல்லாத அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு மாத்திரம் பதிற்கடமை இவங்க செய்யறதால இவங்க பதிலாக சைன் பண்ணுவாங்க. ஆனா இதுக்கு வந்து கையொப்பமுடைய இதுல கையொப்பம் இதுல பேரு யாரு சைன் பண்றாரோ பேரு இதுல அரசாங்க அதிபருக்காக அல்லது புதிய திணைக்கள தலைவர் பேர் போட்டு தலைவருக்காக தலைவருக்காக பெருதேச செயலாளர்ண்டா பெருதேச செயலாளருக்காக பணிப்பாளர்ண்டா பணிப்பாளருக்காக என்று போட்டு இவளுக்கு
முதல் எழுத்துக்களோட பேர் மற்றும் பதவிகளை குறிப்பிடணும். இது மூன்றாவது முறை. என்னது பதிலாக கையொப்பம் இடுதல் அப்படின்ற சொல்லக்குள்ள பாருங்க. முதலாவது விடயம் கையொப்பம் எனும் விதங்கள்ல முதலாவது விடயம் நேரடியாக, இரண்டாவது விடயம் ஒப்பம் எனும் பதத்துடன், மூணாவது விடயம் பதிலாக. இந்த மூணு விடயங்கள் தான் காவேரி விதி கோவையில 28 அத்தியாயத்துல கடிதங்களுக்கான விதிமுறைகளா சொல்லப்பட்டிருக்கு. இது என்று சொன்னா அவங்க அவங்க வந்து அந்த கேள்விகள்ல அதை விவரிக்க என்று கேட்டதால நீங்க அந்த குறிப்புகளை கொஞ்சம் பாடமாக்கி கொள்ளணும். அல்லது விதங்களை மட்டும் குறிப்பிடுங்க, அலுவலக கடிதங்கள் ஐயப்பமிடும் விதங்களை குறிப்பிடுங்க என்று தனியே கேட்டுறாங்க. நீங்க சோட்டாகவே நீங்க ஒன்று ரெண்டு மூணு நிலையை கொண்டு விடலாம். முதலாவது நேரடியாக, இரண்டாவது ஒப்பம் என்பதற்கு, மூணாவது பதிலாக. இதுதான் இந்த கையொப்பம் ஒரு மெதட். நாங்க இனி அடுத்த கட்டமா ஏற்கனவே பார்த்த ஒழுங்கமைப்பு வரைபடம் தளக்கோலம் கடிதங்கள் கோவைகள் எல்லா விடயங்களும் இந்த பக்கத்துல வீடியோகளா போட்டிருக்கி. இங்க பார்த்துக்கொள்ளலாம் கிளறிக்கு அதுல வீடியோகள் அந்த தொடராகவே ஒவ்வொன்றும் தொடர் ஒன்று தொடர் ரெண்டு தொடர் மூன்று சொல்லி அதுல நீங்க பார்த்துக் கொள்ளலாம். இனி அடுத்த படிவங்கள் அடுத்த வீடியோவாக நாங்கள் போடுறதுக்கு நீங்க ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கீங்க. அது நீ விரைவில் பாருங்க. அடுத்த வகுப்பு நடத்துறதுக்கு பிறகு அதுக்குரிய வீடியோ பதிவேற்றப்படும். அடுத்த வகுப்புல சந்திப்போம்.